Hi friends, welcome to Zadzu Kitchen. இன்னைக்கு நாம ஜாக்ஸு கிச்சன்ல பார்க்க போறது ஒரு நான் ரெசிபி. அதாவது பட்டர் நான், garlic நான், நம்ம ரெண்டு விதமான நான் ரெசிபி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுவும் ஓவன் இல்லாம, தந்தூர் இல்லாம வீட்லயே நம்ம ஈஸியா எப்படி நான் செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் சாப்பிடணும்னா ஹோட்டலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம வீட்லயே ஈஸியா சாஃப்ட்டான நான் ஈஸியா செஞ்சிரலாம். இது ரொம்ப டேஸ்டாவும் சாஃப்ட்டாவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நான் செய்யிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கேன். லூக் வார்ம் வாட்டர் 1 கப், sugar 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், salt 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப் 125 ml, பட்டர் 1 கியூப், கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், garlic 3 பல்லு. இதல நாம ஈஸ்ட் சேர்க்க போறது இல்ல. ஈஸ்ட் சேர்க்காம தான் இந்த நான் செய்ய போறோம் நாம. இப்போ நாம மைதா மாவோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், salt, sugar இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கணும். இப்போ இதல தயிர் சேர்த்துறலாம். தயிர் சேர்த்து நல்லா mix பண்ணனும். லூக் வார்ம் வாட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணனும். நாம சப்பாத்திக்கு மாவு கலக்கற மாதிரி நாம கலக்கணும். மாவு வந்து ரொம்ப லூஸாவும் இல்லாம ரொம்ப டைட்டாவும் இல்லாம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கங்க. மாவை இத நம்ம கலக்கறப்போ அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆவது இத நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு மேல லைட்டா 1 ஸ்பூன் oil அப்ளை பண்ணிட்டு இத 20 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்ல வச்சிரலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை இன்னொரு தடவை நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பால்ஸ் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ இந்த பாலையும் பூரி கட்டையையும் நம்ம மைதா மாவுல கொஞ்சம் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் பூரி கட்டையில ஒட்டாம வரும். இப்போ ஒரு பாலை எடுத்து பூரி கட்டையோட சென்டர்ல வச்சி நம்ம யூசுவலா சப்பாத்திக்கு ரோல் பண்ற மாதிரி ரோல் பண்ணனும். உங்களுக்கு மாவு பூரி கட்டையில ஒற்ற மாதிரி இருந்ததுனா மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவுல டஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இத ஓரளவு ரோல் பண்ணினதும் லாஸ்டா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சைட கொஞ்சம் கையால இழுத்திங்கனா நமக்கு ஓவல் ஷேப் கிடைச்சிரும். ரவுண்டா வந்து ரோல் பண்ணி இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சைடு கைய வச்சு லைட்டா இழுத்திங்கனாலே ஓவல் ஷேப் வந்துரும். நம்ம வந்து ரொம்ப மொத்தையா வந்து ரோல் பண்ண கூடாது. அதே மாதிரி ரொம்ப தின்னாவும் ரோல் பண்ணிர கூடாது. நார்மலா இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க. இத கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த மாதிரி லைட்டா பேக்ல ஒன் சைடு தண்ணியா அப்ளை பண்ணனும். ஏன் இந்த மாதிரி பண்றோம்னா தண்ணி அப்ளை பண்ணாதான் இது தவால ग्लू மாதிரி ஒட்டும். அதனால நாம இப்போ இத இந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாம செய்யணும். இப்போ இதுவே நான்ஸ்டிக் தவாவா இருந்தா கண்டிப்பா நம்ம நான் செய்யறப்ப ஒட்டாது. இப்போ நாம ஒரு சைடு தண்ணி அப்ளை பண்ணி நம்ம தவால நம்ம பேஸ்ட் பண்ணதும் அடுப்ப சிம்ல வச்சு குக் பண்ணுவோம். பபுள்ஸா எழும்பி வரும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து லைட்டா அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தீங்கனா நான் வந்து கலர் சேஞ்ச் ஆகி சூப்பரா வந்துரும். இந்த மாதிரி நீங்க ஈஸியா செஞ்சிரலாம். நான் வீடியோல காமிக்கிற மாதிரியே செய்யுங்க. இப்போ நாம நான் ரெடி ஆயிச்சு. இதல கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம பட்டர் நான் ரெடி. இப்போ நாம நான் ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் garlic நான் தேவைனா கொஞ்சம் garlic-அ துருவி அத சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து மறுபடியும் ஒரே ஒரு ரோல் பண்ணீங்கனா garlic நான் ரெடி ஆயிடும். உங்ககிட்ட இரும்பு தவா இருந்தா அதலயே செய்வீங்க. அப்பதான் தவால ஒட்டி நாம அத வந்து flip பண்றப்ப சரியா வரும். இப்போ அடுப்புல நான் தவாவை சூடு பண்ணிட்டேன். நம்ம தண்ணி அப்ளை பண்ண சைட அப்படியே நம்ம தவால நம்ம ஒட்டணும். நான் வீடியோல செய்யற மாதிரி செய்யுங்க. இப்போ அடுப்ப சிம்ல வச்சுக்கங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்லயே இந்த மாதிரி பபுள்ஸ் அதுல வரும். பபுள்ஸ் வந்த உடனே
ஒரு 2 मिनिट्स மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இந்த தவாவையே நம்ம வந்து திருப்பி அடுப்புல நம்ம காண்க்க போறோம். நான் வீடியோல காமிக்கிற மாதிரியே செய்யுங்க. திருப்பிட்டு அந்த தவாவையே லைட்டா இப்படி சுத்துனோம்னா நமக்கு நான் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது. சோ நீங்க சைடு பை சைடு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கவனமா இத வந்து செய்யணும். நீங்க அப்பப்ப திருப்பிக்கிட்டு கூட நீங்க செய்யலாம். இப்போ நம்ம நான் ரெடி ஆயிடுச்சு. இதல கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம garlic பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பட்டர் நான் garlic நான் ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.